அதில் நல்ல தூக்கத்துக்கும் சாப்பாட்டுக்கும் நடுவில் இன்னொரு விஷயம், நல்லா மூச்சு விடுறோமா, நல்லா மூச்சு விடுறோமான்றது கூட இருக்கா அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ பார்க்கலாம் நம்ம கரெக்டாக எல்லோரும் மூச்சு விடுறீங்களா இல்லையான்ட்டு. இப்போது நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் போது உங்களுடைய வயிறு உள்ளே போகுதா வெளியே வருதா அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. யூஸ்வலாக மூச்சு நம்ம உள்ளே இழுக்கும் போது வயிறு வந்து வெளியே வரணுங்க. வெளியே வராதவங்கெல்லாம் இவ்வளோ நாள் தப்பாக தான் மூச்சு விட்டுருக்கீங்க. அப்படின்னா என்ன, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுடைய மேக்ஸிமம் பொட்டென்ஷியலை அடையிறதுக்கு இது ஒரு சின்ன பிளாக். அப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக எப்படி மூச்சு விடுறது? மூச்சை உள்ளே இழுக்கும் போது என்ன ஆகணும் அப்படின்னா, நம்மளுடைய வயிறு வந்து நல்லா வெளியே வந்தது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய டயஃப்ரம் அதாவது வயிறுக்கும் லங்ஸ் அந்த இடத்துக்கும் நடுவில் ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் ஒரு மசில், இது வந்து நல்லா இறங்கி வந்து நம்மளோட லங்கை மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது லங்ஸில் நம்ம மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியும். இதே நம்ம வயிறை உள்ளே மூச்சு விடும்போது உள்ளே இழுத்தோம் அப்படின்னா, அப்போது என்னாகும், வயிறில் அந்த டயஃப்ரம் மேலே போகும், வயிறு உள்ளே போகும், டயஃப்ரம் மேலே வரும், அப்போ லங் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது, கொஞ்சம் தான் காற்றை உள்ளே இழுக்கும். அப்போது உங்களுடைய பொட்டென்ஷியல் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. அப்போ ஆக்சிஜன் டு யுவர் பிரெயின் டு யுவர் செல்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இதை எப்படி மாற்றிக்கிறது, பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. சும்மா கான்ஷியஸாக நீங்கள் எப்படி மூச்சு விடுறீங்கன்றதை மாற்றுங்க. அதாவது மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ளே போகணும். இதை ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணாலே அது தானாக மாறிடும். அப்போது இப்படியே மூச்சு விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது, நம்ம நல்லா டீப்பாக ப்ரீத் பண்ணும்போது நம்மளுக்கு உள்ள 500 ml ஆஃப் ஏர் உள்ளே போகுமா. இதில் யூஸ்வலாக லங்ஸில் டெட் ஸ்பேஸ்னு ஒன்று உண்டு, அந்த ஏரை வந்து யூட்டிலைஸே பண்ணாது. ஸோ அது ஒரு 150 ml போச்சு அப்படின்னு சொன்னால், மீதி நம்மளுக்கு வந்து 350 ml ஆஃப் ஏர் யூட்டிலைஸ் ஆகும். ஆனால் பொதுவாக எல்லாரும் மூச்சு விடுறது 350 ml தான் காற்று எடுக்கிறோம், அதில் 150 போக 200 ml மட்டும்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மூச்சு எடுக்கும் போது நம்மளுடைய எஃபிஷியன்சி ஆஃப் த லங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி கான்ஷியஸாக மூச்சை எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கவனிக்க ஆரம்பிங்க. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மூச்சுக்கும் நம்ம வாழ்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு நினைப்போம். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடாமல் 40 நாள் உயிர் வாழ முடியுமா, 7 to 12 நாள் தண்ணி குடிக்காமல் கூட உயிர் வாழ முடியுமா, ஆனால் ஒரு நல்ல அத்லெட் அப்படின்னு இருந்தால் கூட 4 நிமிஷத்துக்கு மேலே மூச்சு இல்லாமல் உயிர் வாழ்கிறதே முடியாது. அப்போது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இந்த மூச்சை நம்ம எவ்வளோ கவனிக்கிறோம், மூச்சு விடுறோன்னு யாராவது கவனமாக இருக்குமா? கிடையவே கிடையாது. எப்போ நம்மளுக்கு அந்த மூச்சில் டிஸ்கம்ஃபர்ட் வரும், ஒரு சளி பிடிக்கட்டும், இல்லைனா ஒரு வீசிங் பேஷண்ட், அவங்களுக்கு தான் மூச்சோடைய முக்கியத்துவமே தெரியுது, இல்லைனா மூச்சா அப்படின்னா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அது நேச்சுரலாக நடந்துட்டு இருக்கிறதுனால அதை பற்றின அக்கறையே இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த மூச்சுக்கும் மனசுக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்குதுன்னு யோகிக் சயின்ஸ் சொல்லுதுங்க. என்ன ஆகுது, நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ன்னு ரொம்ப பேசுகிறோம். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் மனசில் ஆரம்பிக்குது. இந்த மனசை அமைதிப்படுத்துறதுக்கு மூச்சு தான் த பெஸ்ட் கீ அப்படின்னு யோகா சொல்லுது. ஸோ என்ன இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய சுற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாயாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ரேபிட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் மூச்சு விடும்போது பார்த்துருக்கீங்களா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ப்ரீதிங். இந்த மாதிரி மூச்சு விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் ஏர் உள்ளே போகும், அதோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இதே வந்து ரொம்ப நீண்ட ஆயுட்காலம் இருக்கிற அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, எலிஃபென்ட் அண்ட் டார்டாய்ஸ், இதெல்லாம் பாருங்கள் எப்படி மூச்சு விடுன்னு நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, டீப் அண்ட் லாங் ப்ரீதிங்காக இருக்கும். அந்த மாதிரி மூச்சு விட்டால் நம்மளுடைய ஆயுட்காலம் நீடிக்கும் அப்படின்னு யோகிக் சயின்ஸ் சொல்லுது. அவங்க அப்படியே ஈக்குவேலன்ட் டு அப்படின்னு போடுவாங்க, அதாவது நம்ம மூச்சு எடுக்கிற எத்தனை நம்பர் ஆஃப் பிரெத்ஸ் இஸ் ஈக்குவல் டு யுவர் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாக இருக்கும், அண்ட் யங்காக வாழணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா? அப்போ நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து மூச்சு விட ஆரம்பிங்க, அந்த மூச்சை கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ணுங்கள். ஸோ நம்ம எப்படி நல்லா தூங்கணும் அப்படின்னு இருக்குது, நல்லா தூங்குகிறோமா? எல்லோரும் கொஞ்சம் நம்ம தூக்கத்தை பாருங்கள். நல்லா தூங்குகிறோமா அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய மனசு ஆழ்ந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் நல்ல தூக்கம் இருக்கும். அந்த ஆழமான தூக்கம் கிடைக்கிறதுக்கு நம்ம படுக்கும்போது நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி இருந்தால் தான் நம்ம சாப்பாடு ஜீரணம் முடிஞ்சு அடுத்து தூங்குறதுக்கு போக ஆரம்பிப்போம். இன்னொரு விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ நிறையா லைட்ஸ் வந்ததுலேருந்து, டெக்னாலஜி வளர்ந்ததுலேருந்து நம்ம நைட்டை வந்து டேயாக மாற்றிக்கிட்டே வரும். ஸோ எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்துக்கலாம், லேட்டாக தூங்கி எழுந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அந்த காலத்தில் சொன்னது தாங்க,
ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் அதுதான் தி பெஸ்ட். ஏன் அப்படின்னா நைட் டைம் அந்த தூங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடி அவ்வளோ ரீசார்ஜ் ஆகி அடுத்த நாள் காலையில் ரொம்ப ஈஸியாக ஒரு ஒன்றுமே பண்ணாமல் ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிருக்கும். இது எப்படி இந்த தூக்கத்தில் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம அந்த தூங்கும் போது தான் நம்ம லிவரும் கேல் பிளாடரும் நல்லா டீடாக்ஸ் பண்ணும் நம்ம சிஸ்டத்தை. அதாவது எஸ்பெஷலி 11 to 3 o'clock நைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொழுதில் இந்த ஆர்கன்ஸ் நல்லா வந்து நம்ம பாடியை ஹீல் பண்ணுறதுக்கும் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து அதை ரெஜுவினேட் பண்ணுறதுக்கும் உழைச்சிட்டு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம லேட்டாக 10:11 சாப்பிடும் போது என்ன ஆகுது, நம்மளோடக்கு இந்த ஜீரண சக்தி எங்கே ஜீரணத்துக்கே போயிட்டு இருக்கும். அப்போது இந்த டீடாக்ஸுக்கு எனர்ஜி கம்மியாக போகும். அப்போ அடுத்த நாள் எழுந்துக்கும் போது டயர்டான ஒரு உணர்வோடு எழுந்துப்பாங்க. ஸோ இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக 3 மணி நேரம் முன்னாடி சாப்பிடுங்க, டின்னரை ரொம்ப லைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ படுத்து தூங்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டான தூக்கம் இருக்கும். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ தூக்கம் அண்ட் மூச்சு இன்றைக்கி பார்த்துருக்கோம். எப்படி ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறது, நல்லா ஆக்டிவாக இருந்து ஹெல்த்தை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலான்னு அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.